துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குரு பெயர்ச்சி, அதாவது 15/11/2020. சார்வர் இவரிடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 9:36 தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய பாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு, அதாவது துலாம் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். திரும்பவும் சொல்றாங்க, துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, மாதுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சியாகிறார். அப்படி பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கும் பொழுது, இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய காலகட்டத்தில், மகரம் ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய காலகட்டத்தில், மகரம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அப்படிங்கிறத விட நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் தான் பெயர்ச்சியாகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனசில் வந்து எடுத்துக்கணுங்க, உள்வாங்கிக்கணும். ஒன்று, அதே மாதிரி 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து சனி பகவான் குரு பகவானுடைய வீட்லேயும், குரு பகவான் சனி பகவானுடைய வீட்லேயும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பலமான நல்ல அமைப்புகளை கொடுக்கணுங்கிற விதியை நமக்கு கொடுத்து தான் ஆகணும். குரு பகவான் அந்த ஒரு அமைப்பும் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம வந்து மறந்துட வேண்டாம். இந்த மாதிரி இந்த பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து சங்ககால பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது தர்மபுத்திரர் நாளிலே வன வாசப்படி போனதும், அதாவது வனவாசம் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சபாண்டவங்க வனவாசம் போனதே 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் ஒரு வரி பாடலில் சொல்லியிருக்கலாம். அதை மட்டுமே நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது வனவாசம் போனாங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மையாக இருக்காது. அந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது மற்ற கோள்கள் இருக்கும் இல்லையா, இதர கோள்கள் இருக்கும் இல்லையா, அதாவது இருக்கிற 9 கோள்களில் இந்த குரு பெயர்ச்சி மட்டுமே காரணம் அல்ல, மற்ற கிரகங்கள் வந்து சாதகம் இல்லாமல் பாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து, அதாவது தர்மபுத்திரர் நாளிலே வனவாசப்படி போனதும், அந்த வனவாசம் போனதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை நினச்சி நம்ம பயப்படலாம். நீங்கள் அந்த மாதிரி பயப்பட வேண்டாங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வர்றேங்க. பொதுவாகவே சங்க காலத்தில் இன்னொரு பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மன்னவன் நான்கில் நிற்க மலை போல் துயர் வந்தாலும் கண்ணெதிரில் பணியாய் மாறும் கடல் பயண வாய்ப்பு கிட்டும், பொன்னான தொழில் தொடங்க புதியதோர் நண்பரும் சேருவார். அதாவது 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்பொழுது இந்த மாதிரி நன்மைகளும் நடந்திருக்குங்கிற விஷயத்தை எதனால் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறோம்னு கவலைப்பட்டோம் அப்படின்னா, 4ஆம் இடம் 5ஆம் இடம்னு குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகிட்டு இருப்பார். குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டங்களில் மற்ற கோள்கள் வந்து ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்காது, மாறுபட்ட கோணங்கள் இருந்துட்டு இருக்கும். அதன்படி உங்களுக்கு வந்து நல்ல, அதாவது உங்களுடைய மனசுக்கு சந்தோஷப்படும்படியான நல்ல நிகழ்வுகள் நடக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து 4ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். வெறுமனே உடல் உழைப்பை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட தன்னுடைய மனசு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அளவுக்கு மீறி சம்பாதிக்கக்கூடிய இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்குன்னு ஒரு சமூகத்தில் வந்து ஒரு கௌரவம் தேடக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய சுய புத்தியாலேயே உங்களுடைய பய பக்தியாலேயே உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான அமைப்பு, இதுவெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கான சிறப்பாக இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். பொதுவாகவே குரு பகவான், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் வந்து அசுர குருவாகவும், இந்த பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தேவ குருவாகவும் இருக்கிறதுனால அசுர குரு தேவ குரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய அமைப்பில் சாஸ்திரம் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த அசுர குருவாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானும் நீச்சம், அதே மாதிரி தேவ குருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மகரம் ராசியில் நீச்சம், இருவருமே ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வரக்கூடிய நல்லதொரு முன்னேற்றமான சூழலும் அதற்கான முனைப்பான உழைப்பும் இந்த குரு பேச்சில் அதிகம் வந்துட்டு இருக்கும். நம்ம என்னதான் சும்மா இருந்தாலும், அதாவது பெத்தவங்க செய்வாங்க மற்றவங்க செய்வாங்க கல்வி செய்யும் அல்லது நம்ம கத்தது செய்யும் அப்படின்னு மற்ற விஷயங்களை கவனிக்கிறத விட நாம் முயற்சி பண்ணினால்தான் நமக்கு நல்லது நடக்கும். நாம் முயற்சி பண்ணி நடந்தால்தான் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுங்கிற ஒரு நன்மையான விஷயத்தை உண்மையாக புரிய வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தன வரவுகளில் வந்து
தடையில்லாத தன வரவுகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த தன வரவுகளில் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத கலகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொடுத்த கடனை கேட்க போனோம்னா பொல்லா போறும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கடன் கேட்குற இடத்துல வந்து கலகம் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எந்த ஒரு பேச்சிலும் பணிவு, பக்குவம், நிதானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் கூட தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத பிரச்சனை, ஒரே பிரச்சனை வந்து ஒரே மாதிரியான விஷயங்களை வந்து இருவருமே வேறு 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 திசைகளில் பேசுறது, தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுறது, இந்த மாதிரி சூழல் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சூழல்களுக்கு இணங்கி, அதாவது இந்த உலகத்தில் நம்ம என்னதான் இணங்கி வாழ்றது அப்படிங்கிறத விட தன்னுடைய குடும்பத்தில் வணங்கி வாழணுங்கிற விஷயத்தை வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பேச்சில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். மூன்றாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பேச்சில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ருண ரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்குகளில் வந்து கவனமாக இருக்கிறது, விலகி நிற்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி பேசும்பொழுது நாலு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்களோ அதற்கு ஆமாம் போட்டுட்டு தவிர்த்து அதற்கு எதிர்த்து அல்லது மறுப்பு சொல்லாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். இந்த நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மற்ற கோள்கள் உங்களுக்கு ஓரளவு சாதகமாகவும் குரு பகவானும் உங்களுக்கு ஓரளவு சாதகமாகவும் இருக்கிறதுனால இருந்தாலும் இந்த சாதகமாக மற்ற கிரகங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட பாதகம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து ராசி அதிபதி சுக்கர பகவான் நீச்சம் பெற்று குரு பகவானும் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா எதிர்பாராத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உண்மையோடு சொல்லி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையான வகையில் அமையணும். என்னதான் நீச்சமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சமுதாயத்தில் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய பட்டம் பதவிகளை கொடுக்கக்கூடிய மன்னவன் என்ற அமைப்பு பெற்ற இந்த குரு பகவான் உங்களை வந்து மன்னவராக்கி காட்டக்கூடிய பொன்னவன் என்ற அமைப்பு பெற்ற ஒரு அமைப்பு ஒரு பொன்னவன் என்ற சிறப்பு பெற்ற இந்த குரு பகவான் உங்களுக்கு பொன் நகைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்போடு இந்த குரு பெயர்ச்சி அமையணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் சேர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.